தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் முக்கியமான வேலைவாய்ப்பு வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு அனைத்துமே ஷேர் பண்ணுங்கள், எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். TNSTC தமிழக அரசு போக்குவரத்து துறை டிரைவர் கண்டக்டர் இந்த பதவிக்கு தேர்வு இருக்குமா இருக்காதா, இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போதா வரும், பல வருடங்களாக பல மாதங்களாக இந்த வரும் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, எப்போதா வரும். இப்போ புதிதாக TNPSCலிருந்து பார்த்தீங்கன்னா TNSTC TNPSCக்கு மாற்றப்படுது, அதுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. TNPSCக்கு மாற்றப்பட்டதா, இன்னும் TNPSCக்கு மாற்றப்பட கிடையாது. 2013 டிரைவர் கண்டக்டர் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக எடுக்கப்பட்டது, ஆனால் இதற்கு ஒரு எலிஜிபிள் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, பார்வை குறைவாக இருக்கக்கூடாது பார்த்திங்கன்னா, ஒரு ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் டிரைவர் கண்டக்ட் போட முடியும், ஹாண்டிகேப் மற்றவங்க போட முடியாது டிரைவரை பொறுத்த வரைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இதற்கு இன்னும் TNPSCயில் மாற்ற கிடையாது, ஓகேங்களா. ஆல்ரெடி 6000 காலி பண்ணிட்டாங்க இருக்கிறதாக போக்குவரத்து அமைச்சர் வந்து ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் இன்னும் 6-5000 பேர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கிட்ட TNSTCயில் பார்த்திங்கன்னா பல விதமான பணியிடங்கள் இருக்குது, புதிய பஸ்ஸுகள் எல்லாமே இயங்குறதுக்காக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15000 மேற்பட்ட பணியிடங்கள் வாய்ப்பு இருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் 10th, 8th, 10th, 12th இந்த மாதிரி யார் முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். டிரைவரை பொறுத்த வரைக்கும் ஹெவி லைசன்ஸ் வந்து எடுத்துருக்கணும். கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து அந்த இதெல்லாம் முடித்து நீங்கள் டிரைவராக இருந்தால் ஹெவி லைசன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சிருந்தால் கண்டிப்பாக இதற்கு வந்து எலிஜிபிள் தான். ஆனால் TNPSCக்கு இதை வந்து மாற்ற கிடையாது, இன்னும் மாற்றதாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அப்படி மாற்ற இன்னும் தகவல் எதுவும் கிடைக்கல, ஏன்னா அஃபீஷியலாகவே வந்து சொல்லுவாங்க. ஏன்னா டிரைவர் கண்டக்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபிட்னஸ் வேணும், ஏன்னா டிரைவரை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் இவங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது, ஓகேங்களா. 3 மாதம் ட்ரைனிங் அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப்புன்றது நேம் பண்ணுவாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னும் பல பணியிடங்கள் TNSTCயில் இருக்குது. இப்போது ஏ ஆகட்டும், ஜே ஆகட்டும், டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஆகட்டும், இன்னும் பல விதமான பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா TNSTCயில் வந்து இருக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் கண்டக்டர் பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்து எடுப்பாங்க, ஏன்னா TNPSCக்கு மாற்றங்களா இன்னுமே எதுவும் சொல்ல கிடையாது. அனைத்து நேரமும் TNPSCக்கு மாற்றிட்டாங்களா, நம்ம எப்படி வந்து வேலைக்கு போகிறது, இதே டவுட்டில் வந்து இருக்காங்க. நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக அதை நான் அப்டேட் வந்து நான் சொல்கிறேன். நன்றி.